குசுவுக்கு சமானதா பந்தயம். புதுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மஞ்சவரட்டு ரேஸு கிடாமுட்டு சேவை சண்டை இதுனா வந்து நம்ம ஊரில் வந்து ஃபேமஸுங்க. மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுப்பட்டி வில்லேஜில் வந்து நம்ம இருக்கோம். இங்கே வந்து ரேக்லா பந்தயம் வந்து நம்ம இப்போ பார்த்துருப்போம். இந்த பந்தயம் ஓட்டக்கூடிய ஆட்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு சின்ன பேட்டி எடுப்போம். ஆனால் வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். ஓகே, இது எவ்வளோ வருஷமாக வந்து இந்த ரேக்லா போட்டி வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க? வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக நடக்குது. எனக்கு தெரிஞ்ச வயசு, எங்கள் வயசில் சின்ன பிள்ளைலேருந்து நான் பார்த்துக்கிட்டுருக்கேன். 30 வருஷமாக எங்களுக்கு தெரியும். எதனால் இந்த ஆர்வம்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து மாடுபிடி வீரராக தான் இருக்காங்க. அதுக்கு போகும்போது இப்போ ரேஸ் ஓட்டுறது வந்து தனி ரகம் தான், ஏன் இந்த இதுக்கு வரணும் அப்படின்னு ஆர்வம் வந்துச்சு? முன்னாடி இருந்த ஆளுகள் வந்து பாரம்பரியமாக நடத்துச்சுக்கலாம். தைப்பொங்கலுக்கு, தைப்பொங்கலுக்கு எங்கள் ஊரில் நடக்கும். நாங்களும் அதை பார்த்து பெரியவங்கள பார்த்து எங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து நாங்களும் அதை பிடிச்சிட்டு அப்படியே இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த குதிரை ரேஸு, குதிரை மேலே உட்காந்து போகிறது எல்லாமே பார்ப்பாங்க. இந்த மாட்டு ரேஸு ரேக்லாம் போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து, விமர்சனங்கள் நிறையா வந்திருக்கு. என்னென்னா, மாடு வந்து துன்புறுத்துகிறாங்க, மாட்டு மேலே ஏறி உட்காந்து போகிறாங்க, அடிக்கிறாங்க, அந்த மாதிரி துன்புறுத்துறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் எதை பதில் சொல்ல விரும்புறீங்களா? மாட்டு மேலே உட்காந்து துன்புறுத்துறாங்களா? அப்போ அந்த காலத்துலேருந்து உழவு ஓட்டுறாங்க வைக்கிறாங்க, அப்போ அது துன்புறுத்துற மாதிரி தான். இப்போ மாட்டுக்கறி வெட்டுறாங்க வைக்கிறாங்க, அதை முதல் தடை பண்ணலாம்ல. இது வந்து ஒரு கலாச்சாரம் தான், அப்போ இருந்து நடந்துக்கிருக்கு. இது வந்து துன்புறுத்துறது எதுவுமே இல்லை. அவங்க 1000 சொல்லுவாங்க, மாடு வந்து நாங்கள் சாமியாக பார்த்து இது பண்ணிக்கிறோம், அது தும்புறதுக்கு அர்த்தம் கிடையாது. நிறையா விஷயம் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தாதான் அவங்களோட வழி எல்லாமே தெரியும். மாடு ரெடியுன்றது என்ன இதுண்டு, அது தெரியாமல் வெளியிருந்து யார் வேணால் என்ன வேணாலும் பேசலாம். இதுக்குள்ளே இருக்கவங்களுக்குலாம் அதை பற்றி தெரியும். இப்போ எப்படி இது டீம் மாதிரியா, கேப்டன் இருக்கீங்களா, எந்த மாதிரி இது நடக்கும், இதோடைய விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம பார்க்காத ஒருத்தர் வந்து இந்த ரேக்லர் ரேஸ் பார்க்குறாரு, நாங்கள் வந்து வரும், 2 மாடு வரும் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, எப்படி மாடை தயார்படுத்துவீங்க, என்ன விஷயங்கள்? ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மாடை ஓட்டுவோம். அது இடையில நீச்சல் போடுறது, இந்த மாதிரி உழுவுறது, உழவு ஓட்டுறது, டெய்லி நைட்டு பருத்தி வேலை, இந்த மாதிரி இதில் மறுபடி வைப்போம். மதியமானே பால், முட்டை, சுண்டல், இந்த வீலிக்குள்ளே அரைச்சி ஊற்றுவோம், மாடு தெளிச்சியாக இருக்கணும், இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 15 நாள் 20 நாளைக்குள்ள ஒரு பந்தயம் ஓட்டுவோம். சரி, ரைட்டு. இப்போ நம்ம வண்டியில் போகிறோம்னா பிரேக் பிடிச்சா நின்றுறோம். இதுல போகும்போது வந்து அந்த மாதிரி எதுவுமே ஆப்ஷனே கிடையாது. 70 மூக்குனாங்க ஒருதே, அதை வச்சு நிப்பாட்டிக்கலாம். சரி, ஓகே. கண்ட்ரோல் எல்லாமே. ஜல்லிக்கட்டு விளையாண்டாலும் ஒரு பேர் தான் அப்படிங்கிறாங்க, இது விளையாண்டாலும் ஒரு பேர் தாங்கிறாங்க. எதுக்கு அந்த பேர், ஊருக்காகவா, எதுக்காக? அது ஒரு போதை மாதிரி. நம்ம ஊரில் அப்போ இருந்து சின்ன வயசுலேருந்தே பெரியவங்க இந்த மாதிரி பழக்கி விட்டாங்க. நம்மளுக்கு போதை மாதிரி அது, நம்மளுக்கு யாரும் நம்ம ஊரில் சிகரெட்டு பீடி எதுவுமே விற்காது. நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும்
இப்போ நம்ம ஊரில் இதுதான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாடு, இந்த ஜல்லிக்கட்டு, இந்த கெடா சண்டை, சேவைக்கட்டு இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்கனால பின்னாடி இருந்து அப்படி நம்மளும் அதை பின்பற்றியே வந்துருக்கோம். ஆமாம், ஒரு போக மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம், கபடி இந்த மாதிரி நம்ம எல்லா விளையாட்டுலேயும் நம்ம அப்படியே போய்கிட்டே இருப்போம். அப்படியே அதை பின்பற்றி அப்படியே எல்லாருமே படிக்கிறவங்க அதை அப்படியே கவர்மெண்ட் ஜாப்பு அப்படியே அதை வச்சு எல்லாம் மேலே போயிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊரில் வந்து இந்த பீடி சிகரெட்லாம் இல்லைன்னு சொன்னீங்க, அதை வந்து தடையா இங்கே விற்க மாட்டாங்க? அது வந்து நம்ம ஊர்லேயே விற்க மாட்டாங்கண்ணே. எதனால? அந்த காலத்துல இருந்தே அப்படிதானே வரைக்கும் என்னன்னு அப்ப இருந்து வைக்கிறது இல்லை. அப்போ வந்து விவசாயம் நம்ம ஊர்ல அதிகமா இருந்து வைக்கப்போரு அந்த மாதிரி பீடி வந்து குடிச்சாச்சுன்னா அது வந்து தீப்பட்டிடும், அதனால அதை வந்து தடை வச்சாங்க. அன்னையில இருந்து இன்ன வரைக்குமே இன்னும் பின்னாடியும் அப்படிதான் இருக்கு நம்ம ஊர்ல. அதனால எதுவுமே அது வந்து வைக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல. இங்கிருந்து போனாலும் இங்கிட்ட 2 கிலோமீட்டர் போனோம், இல்லை இங்கிட்ட 2 கிலோமீட்டர் போனோம் பீடி சிகரெட் வாங்குறவங்க. அது மேக்சிமம் நம்ம ஊர்ல யாருமே பீடி சிகரெட் குடிக்காங்க இருப்பாங்க எல்லாருமே காசி. அதனால இப்போ நம்ம இந்த ஒன்றியத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒயின் ஷாப் எதுவுமே கிடையாது. அதனால அதிகமாக இந்த கெட்ட பழக்கங்கள் இந்த மாதிரி எதுவுமே நம்மளும் இருக்காது. போதை வந்து இந்த மாதிரி போயிடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி மாடு கண்டுகளோட இருக்குது மேக்சிமம் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா. சரி, ரைட்டு. இப்போ வந்து மாடுகள் வந்து நீங்கள் எப்படி தயார் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கான உணவுகள் போடுறீங்க, இப்படி தான் தயார் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து எப்படி தயாராகுவீங்க இப்போ இந்த ரேஸுக்கு போகிறக்காக? பின்னோட்டியாக வர்றவங்க காலையில் இருந்துச்சுன்னா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆல்ரெடி நாங்கள் கபடி விளாட்லாம் தேலி காலையில் போய் ப்ராக்டிஸ் போடுவோம். அதுவே எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருக்கும். வேற என்ன உடற்பயிற்சி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கா? உணவு கட்டுப்பாடு இல்லை, நல்லா சாப்பிட்றது எப்பயும் போல. இந்த கெட்ட பழக்கம் எதுவும் இருக்காது. பீடி சிகரெட் எதுவும் குடிக்க மாட்டான், நீனே எது பண்ணுறது இல்லை. இதுவே பீடி சிகரெட் இல்லாதவே இலை போகிறாது இல்லை. சரி, ஓகே. இந்த மாடில் வந்து இந்த மார்க் ஒன்று பார்த்தோம் சரிங்களா, அது வந்து என்ன விஷயம், எதுக்காக அந்த இது? அது மாட்டோட வலி. இப்போ நம்மளுக்கு எப்படி வலி எடுத்துச்சுன்னா அந்த மூ ஸ்ப்ரே இந்த மாதிரி போடும்போது மாட்டுக்கு அந்த மாதிரி அதை ஏற்றுக்கிறாது. அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ வந்து சூடு வைக்கிறது. சூடு வச்சோன்னே நீர்லாம் நீர் பூரா வெளியே. என்ன வலி அது? கால் வலி. கால் வலி, கால் வலி, அந்த மாதிரி சுழுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும். அதனால ஓடி மாட்டுக்கு வலுப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த முன்னாடி இருந்து அந்த வைத்தியம் பண்ணுறவங்க இந்த மாதிரி சூடு வச்சா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால அந்த சூடு வைக்கிறது எல்லாமே அதனால வைக்கிறது. அது நீங்கள் நினைப்பீங்க டிசைன் போட்டிருக்கு அப்படின்னு, அது டிசைன்லாம் கிடையாது மாட்டுக்கு. அது வந்து நம்ம மாட்டோட வலி, அந்த வலியை எடுக்கிறதுக்காக நம்ம அந்த இது போடுற சூடு. அப்போ இருந்து போகிறீங்க அந்த தான் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ கால் வலிக்காக போகிறீங்க மொத்தமாகவே. இப்போ மாடுலாம் இப்போ ஓஞ்சு டயர்டெலாம் ஆயிரும் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன ஏதாச்சும் வைத்தியம் ஏதாச்சும் இருக்கா? ஓடிட்டு வந்து மறுநாள் சுக்கு பால் முட்டை எல்லாமே கொடுப்பேன். அதுவே உடம்போட அழுப்பு எடுத்துருவேன். எடுத்து ஒரு உழவு ஓட்டுவோம், இல்லை நீச்சல் போட்டுவிட்ருவோம். யாருண்ணா இப்போது ரொம்ப வயசில் கம்மியானவங்க ஓட்டிகிட்டு இருக்கவங்க யார்? இவர் ஓட்டுறாரு, இவருக்கு வயசுக்கும் போது அவர் ஓட்டுறாரா? வாங்க வாங்க, வாங்கிக்கோங்க, மைக் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன வயசாச்சு, எப்போ இருந்து மாடு ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ரேஸ்லாம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க? 15 வயசுலேருந்து இருந்தது, ஒரு 5 வருஷமாக இருந்தது. சரி, எதனால் இந்த ஆர்வம் இப்போ இருக்குது? இந்த ஆர்வம் அப்படியே கூட பசங்களோட சேர்ந்துருது, அப்படியே அப்படி ஆர்வம் ஆயிடுச்சு ரேஸில். அப்போ சின்ன பிள்ளைலேருந்தே போய்கிறீங்க, ஒரு 6 பிடிக்கலேருந்தே போய்கிறீங்க. சரி, ஓகே. ஏன்னா நாங்கள் ஜல்லிக்கட்டு வந்து எல்லாமே டிவியில் பார்க்குறோம், இந்த பரிசுலாம் தராங்க. இதுக்கு வந்து ஏதாவது பரிசு தராங்களா? எப்படி நடத்துகிறாங்க? இதை அஃபிஷியலாக நடத்துகிறாங்க, லீகலாக போகுதா, எப்படி நடக்குது இது? இதுக்கு வந்து பரிசு வந்து கட்சி மூலியமாக நடத்துவாங்க. பெரிய பெரிய ஆட்கள் பந்தயம் நடத்துவாங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு மதுரை மாட்டில் இதுக்கு அதிக பரிசு 3 லட்சம் நடந்துச்சு. 3 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய்க்கு அதிகஸ்ட் மூர்த்தி தலைமையில் நடந்துச்சு. சரி, அவர் அங்கே நடத்துனாங்க. இப்போ பல எல்லா மாவட்டிலையும் நடத்துறாங்க. இப்போ ஒரு வைப்பாரில் இப்போ நடத்துனாங்க 1 லட்சம் ரூபா பந்தயம் எல்லா பக்கமும் நடக்கும். அப்போ 20,000 ஜல்லிக்கட்டு இதெல்லாம் தாண்டி ரேஸுக்கு தான் அதிக. ஆமாம், பரிசுங்கிறீங்களா? 20,000 என்ன மவுசு இந்த ரேஸ் மேலே? அது அவங்க பேரு, அவங்க அலௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்க மாடு முன்னாடி வருது அப்படின்றப்ப அலௌன்ஸுக்காக முன்னாடி வருது அப்படின்னு சொல்லி அது பேரு. நம்ம ஊர் பெருசெல்லாம் கேட்குங்க வந்து, என்னப்பா இன்னைக்கு சீட்டு எங்க அப்படின்னு, நம்ம தான் முன்னுக்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தனியா ஒரு கெத்து. எத்தனை மாடுக்கு நான் ஓடும் இப்போ ஒரு பந்தயத்துல? குறைஞ்சது மாடு சேர்றத பொறுத்து. பெரிய மாடு கிட்டத்தட்ட எப்படியுமே ஒரு பந்தயம் போயாச்சுன்னா 50 ஜோடி மாடு வந்துருமே. அங்கே பெரிய மாடு, சின்ன மாடு, நடுமாடு அந்த மாதிரி அரைக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே இப்போ நடந்துக்கிறது. சரி, ரைட்டு. இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகுது, எவ்வளோ டைமிங்குள்ளே முடிக்கிற மாதிரி விஷயங்களுக்கு டைமிங்கு முடிச்சா ஒரு ரெக்கார்டு உண்டு? ஆமாம், டைமிங் இருக்குன்னே. ஆனால் அந்த மாதிரி டைமிங்லாம் இப்போ இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு மைல் இது மைல் கணக்கு, கிலோமீட்டர் கணக்கு கிடையாது, மைல் கணக்கு. 10 மைல் போக 5 திரும்பி வர 5 மைல். ஒரு மைல்னா 1.5 கிலோமீட்டர் கணக்கு தான். 1.5 கிலோமீட்டர் கூட இருக்கும் 1 கிலோமீட்டருக்கு. மைல் கணக்குனா இப்போ 10 மைல் பெரிய மாட்டுக்கு போக 5 வர 5 அந்த மாதிரி பண்ணுவேன்.
சரி ஓகே. இப்போ நீங்கள் வந்து 30 வருஷமாக நீங்கள் ஓட்டிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளோ பரிசெல்லாம் வென்றுருக்கீங்க, மறக்க முடியாத ஏதாவது ரேஸ் ஏதாவது இருக்கா? கல்லணை மாமா மாடு ஓடிச்சு, அவர் கண்ணன் அது மாடு. மூணு எல்லா மாடுமே ஃபேமஸான மாடு அங்கே, மூணு எல்லா மாடுமே ஒரே மாதிரி வரும், அப்படியே வரிசையாக வந்து ஒன்று ஒன்றா கால் வைக்க எல்லாமே. அதே எங்களுக்கு பிடிச்ச ரேஸு. இந்த மாதிரி இப்போ வர இளமுறை தலைமுறைகள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கலாச்சாரத்தை பின்பற்றிங்கன்னா இது கடைசி வரைக்கும் அழியாது. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.